வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரத மணித் திருநாடு ஆலவாய் அண்ணல் வாழ்க அருந்தமிழ் சான்றோர் வாழ்க அறம் பொருள் இன்பம் வாழ்க அன்பும் தொண்டும் என்றும் வாழ்க இன்றைய குரல் அறிவுடையார் ஆவது அறிவார் அறிவிலார் அஃது அறிகல்லாதவர் என்பது குரல் நாளை நடக்க வேண்டியதை முன்னதாகவே திட்டமிடக்கூடியது அறிஞர்களின் பண்பு மற்றவர்களுக்கு அது இயலாது என்கிறது வள்ளுவம் சுதந்திரத்திற்கு பின் இந்தியாவில் கூட்டுறவு இயக்கத்தை வலுப்படுத்த வளர்க்க மத்திய அரசும் ரிசர்வ் வங்கியும் பல்வேறு அறிஞர் குழுக்களை அமைத்தது அவர்களின் ஆலோசனையை கேட்டு அதன்படி நடவடிக்கை எடுத்து கூட்டுறவு இயக்கம் நம் நாட்டில் வேரூன்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன அவ்வாறு அமைக்கப்பட்ட முதல் குழு அனைத்திந்திய கிராம கடன் மதிப்பாய்வு குழு ஆல் இண்டியா ரூரல் கிரெடிட் சர்வே கமிட்டி இக்குழு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு குழுவாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று ஆகஸ்ட் திங்களில் ரிசர்வ் வங்கி இக்குழுவை அமைத்தது ஏடி கோர்வாலா என்ற பெருந்தகையாளர் இக்குழுவிற்கு தலைமை தாங்கினார் திருவாளர்கள் காட்கில் வெங்கடப்பையா ஆகியோர் உறுப்பினர்களாக இருந்தார்கள் உறுப்பினர் செயலராக திரு சாஸ்திரி அவர்கள் பணிபுரிந்தார்கள் இக்குழு தனது அறிக்கையை மூன்று பகுதிகளாக அளித்தது முதல் பகுதி மதிப்பாய்வுக்கான தரவுகள் இரண்டாவது பகுதி பொதுவானவை மூன்றாம் பகுதி தொழில்நுட்பம் சாய்த்தவை இந்தியாவில் கூட்டுறவு தோல்வியடைந்து விட்டது ஆயினும் அது வெற்றி பெற்றாக வேண்டும் என்று இக்குழு கருத்து தெரிவித்தது கூட்டுறவு வரலாற்றில் இவ்வறிக்கை ஒரு மைல் கல் என்பார்கள் கள நிலவரத்தின் கண்ணாடியாக இவ்வறிக்கை அமைந்தது என்பர் விவசாய கடன் தேவையில் மூன்று புள்ளி ஒரு சதவிகிதம் மட்டுமே கூட்டுறவுகளால் வழங்கப்பட்டுள்ளது என்றும் மீதமுள்ள சுமார் தொண்ணூத்தி ஏழு சதவிகிதத்தை தனியார்களும் பிற நிறுவனங்களும் வழங்கி வருகின்றனர் என்று இக்குழு கண்டறிந்தது கூற்று சங்கங்களிலும் பிரதம சங்கங்கள் மத்திய சங்கங்கள் மாநில சங்கங்களுக்கிடையே ஒரு சீரான இணக்கம் ஒருங்கிணைப்பு இல்லை என்றும் இக்குழு கருத்து தெரிவித்தது சிறந்த விவசாயம் சிறந்த வணிகம் சிறந்த வாழ்வு என்பது வெறும் முழக்கமாக ஒரு கோஷமாக இருக்கக்கூடாது அது இயக்கத்தின் அடிப்படை பொருளாதார குறிக்கோளாக அமைய வேண்டும் என்று வலியுறுத்தியது கூற்றுவு என்பது ஒரு அருமையான பயிர் அந்த பயிர் அரசாங்கத்தின் கையில் இருக்கிறது அது நாட்டில் வேறு செய்ய வேண்டும் என்று கூறி அதற்கான சில பரிந்துரைகளையும் அது தெரிவித்தது கடன் சங்கங்கள் மட்டுமல்ல விற்பனை பதப்படுத்துதல் போன்ற அனைத்து வகையான கூட்டுறவு நிறுவனங்களிலும் அரசின் பங்களிப்பு அவசியம் வேண்டும் என்று இக்குழு கருத்து தெரிவித்தது முக்கியமாக கடன் மற்றும் விலை பொருள் விற்பனையை இணைக்க வேண்டும் லிங்கிங் கிரெடிட் வித் மார்க்கெட்டிங் என்பது இக்குழுவின் முக்கியமான பரிந்துரை பயிற்சி பெற்ற பணியாளர்கள் கிராமங்களில் பணிபுரிய வேண்டும் என்றது ரிசர்வ் வங்கி மாநில வங்கி மூலம் குறுகிய கால கடனையும் நிலவள வங்கிகள் மூலம் நீண்ட கடனையும் வழங்க துணைபுரிய வேண்டும் என்று ரிசர்வ் வங்கிக்கு இயக்குழு ஆலோசனை வழங்கியது மேலும் மாநில வங்கிகள் மத்திய வங்கிகளில் பங்குத்தொகை எடுக்க வேண்டும் அதன் அளவு ஐம்பத்தோரு சதவீதம் இருக்க வேண்டும் அதே போன்று மத்திய வங்கிகளும் மாநில வங்கியில் பங்கு முதலீடு செய்ய வேண்டும் அவசியம் ஏற்பட்டால் மாநில வங்கியில் தனிநபர்கள் கூட உறுப்பினர் ஆகலாம் என்று இயக்குழு பரிந்துரைத்தது ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு மத்திய வங்கி அமைய வேண்டும் அவை பிரதமர் சங்கங்களில் பங்கு முதலீடு செய்ய வேண்டும் மத்திய வங்கி கடன் வழங்கும் போது பயிர்க்கடன்களுக்கு மட்டுமே முன்னுரிமை அளிக்க வேண்டும் நேரடியாக மத்திய வங்கிகள் வணிகப் பணிகளில் ஈடுபடக்கூடாது என்று இக்குழு தெரிவித்தது ஒரு கிராமம் ஒரு சங்கம் என்ற கொள்கை நடைமுறையில் சிறப்பாக செயல்படவில்லை எனவே வலுவான கூட்டுறவுச்சங்களை அமைக்க வேண்டுமென்றால் கூட்டுறவுச்சங்களுடைய விவகார எல்லையை விரிவுபடுத்த வேண்டும் மேலும் உறுப்பினர்களின் பொறுப்பு வரையறுக்கப்பட்டதா வரையறுக்கப்படாததா என்ற கேள்வி அளிக்கும் போது வரையறுக்கப்பட்ட பொறுப்பு லிமிட்டெட் லயபிலிட்டி வேண்டும் என்று இக்குழு பரிந்துரை செய்தது பிரதம சங்கங்கள் வைப்பு சேகரிப்பதில் நிரந்தர வைப்புகளை அவை சேகரிக்கலாம் சேமிப்பு கணக்கு மற்றும் நடப்பு கணக்கை பொறுத்தவரை அவை மத்திய வங்கியின் முகவராக மட்டுமே செயல்பட வேண்டும் என்றும் இக்குழு கருத்து தெரிவித்தது குறுகிய கால கடனை பொறுத்தவரை கடன் நிர்ணய தொகையில் ரொக்கமாகவும் இடுபொருளாகவும் வழங்க வேண்டும் வட்டி முடிந்தளவு குறைவாக இருக்க வேண்டும் என்றும் இக்குழு ஆலோசனை வழங்கியது மாநில ந நிலவள வங்கிகள் தொழில்நுட்ப அடிப்படையில் ஒவ்வொரு கடன் திட்டத்தையும் பரிசீலனை செய்து கடன் வழங்கி அதன் பயன்பாட்டினை சரிபார்க்க வேண்டும் என்றும் பிரதம கூட்டுறவு நிலவள வங்கிகள் இப்பணியில் களப்பணி ஆட்ட வேண்டும் என்றும் இக்குழு தெரிவித்துக் கொண்டது கூட்டுறவு தணிக்கையை பொறுத்தவரை அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் தணிக்கை இருக்க வேண்டும் ஒரு சங்கம் பதிவு செய்த நாளிலிருந்து முதல் ஐந்து ஆண்டுகளுக்கு தணிக்கை கட்டணம் விதிப்பதிலிருந்து விலக்கு அளிக்க வேண்டும் என்றும் பெரிய வகை சங்கங்களுக்கு தொடர் தணிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் தணிக்கை விதிகளை பொறுத்தவரை ஒரு சீரான விதிமுறைகளை மாநில அரசுகள் வகுக்க வேண்டும் என்றும் இக்குழு ஆலோசனை வழங்கியது மத்திய அரசும் ரிசர்வ் வங்கியும் தேசம் முழுவதும் கூட்டுறவு பயிற்சிக்கு ஒரு தேசிய அளவிலான குழுவினை அமைக்க வேண்டும் என்றும் முக்கியமாக கூட்டுறவுச் சங்கங்களின் பதிவாளர் கூட்டுறவு இயக்கத்தின் வளர்ச்சியில் முக்கியமான பங்காற்ற வேண்டும் என்றும் இக்குழு கேட்டுக்கொண்டது இந்த குழு அறிக்கையை மத்திய அரசும் திட்டக்குழுவும் ஏற்றுக்கொண்டது இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தில் இக்குழுவின் பரிந்துரைகள் செயல் வடிவம் பெற்றன இக்குழுவின் பரிந்துரைப்படி தேசிய கூட்டுறவு வளர்ச்சி நிதி மற்றும் தேசிய கிடங்குகள் வளர்ச்சி நிதி என இரு நிதிகள் உருவாக்கப்பட்டன இம்பீரியல் வங்கி மற்றும் பிற வங்கிகளை இணைத்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பாரத மாநில வங்கி அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் கூட்டுறவு சட்ட ஒன்றும் அமைக்கப்பட்டது அக்குழு நூத்தி இருபத்தி நாலு பிரிவுகள் கொண்ட ஒரு மாதிரி சட்டத்தை வடிவமைத்து கொடுத்தது அத்தோடு ஒவ்வொரு வகை கூட்டுறவு சங்கங்களுக்கும் ஒரு மாதிரி துணை விதிகளையும் வடிவமைத்து கொடுத்தது இந்த மாதிரி சட்டத்தை அடிப்படையாக கொண்டுதான் தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆண்டு கூட்டுறவு சட்டம் வடிவமைக்கப்பட்டது அடுத்தபடியாக வரக்கூடியது தேசிய கூட்டுறவு வளர்ச்சி கழகம் நேஷனல் கோஆபரேட்டிவ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் கோர்வாலா கமிட்டியின் பரிந்துரையில் ஒருங்கிணைந்த கிராமப்புற வளர்ச்சி வலியுறுத்தப்பட்டது அந்த பரிந்துரையை நடைமுறைப்படுத்துவதற்காக இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் தேசிய கூட்டுறவு வளர்ச்சி மற்றும் கிடங்குகள் வாரியம் என்ற நிறுவனம் உருவாக்கப்பட்டது பின்னர் கிடங்குகள் உணவு துறையின் கட்டுப்பாட்டிலும் கூட்டுறவு என்ற துறை விவசாயத்துறையின் கட்டுப்பாட்டிற்கும் மாறுதலாகின எனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் ஒரு பாராளுமன்ற சட்டத்தின் மூலம் இந்த தேசிய கூட்டுறவு வளர்ச்சி கழகம் உருவாக்கப்பட்டது இந்த கழகத்தின் முக்கியமான பணிகளாக உரம் பூச்சி மருந்து விவசாய உபகரணங்கள் உணவுப் பொருட்கள் நுகர்பொருட்கள் இவற்றினுடைய உற்பத்தி மற்றும் விற்பனைக்கு திட்டமிடவும் செயல்படுத்தவும் நிதி வழங்க வேண்டும் அடுத்தபடியாக அனைத்து வகை பொருட்களின் உற்பத்தி கொள்முதல் பாதுகாப்பு பதப்படுத்துதல் விற்பனை ஏற்றுமதி இறக்குமதி ஆகிய பணிகளுக்கும் இக்கழகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் பண்ணை பால் மீன் கைத்தறி பட்டுநூல் போன்ற பல்வேறு உப தொழில்களை வளர்க்கவும் இக்கழகம் பாடுபட வேண்டும் நீர்ப்பாசனம் பயிர் காப்பீடு கிராமப்புற வளர்ச்சி திட்டம் கால்நடை மருத்துவம் போன்றவற்றிற்கும் இக்கழகம் உதவி வழங்க வேண்டும் மாநில அளவிலும் தேசிய அளவிலும் பிற வகையான வளர்ச்சி திட்டங்களுக்கும் இக்கழகம் நிதி உதவி அளிக்கும் இதற்கான நிதியை தன்னுடைய சொந்த நிதியோடு மத்திய அரசில் இருந்தும் பன்னாட்டு நிதி நிறுவனங்களும் இக்கழகம் பெறும் கூட்டுறவு நிறுவனங்களின் கட்டுமானப் பணி வணிகம் நடைமுறை மூலதனம் போன்றவற்றிற்கு இக்கழகம் கடன் வழங்கும் இது தவிர ஆய்வு மற்றும் திட்டப்பணிகள் தயாரிப்பதற்கு மானியமாகவும் இக்கழகம் நிதியுதவி வழங்கும் நிதி தேவைப்படும் நிறுவனங்கள் அந்தந்த மாநில அரசுகள் மூலமாகவும் விண்ணப்பிக்கலாம் அல்லது நேரடியாகவும் விண்ணப்பிக்கலாம் அவ்வாறு சமர்ப்பிக்கப்படும் முன்மொழிவுகளை இக்கழக அலுவலர்கள் சரிபார்த்து நிதி உதவி வழங்குவார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு எண்பத்தி ஆறாம் ஆண்டில் ஒருங்கிணைந்த கூட்டுறவு வளர்ச்சி திட்டம் இன்டகிரேட்டட் கோஆபரேட்டிவ் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் என்ற ஒரு திட்டத்தை இக்கழகம் அமல்படுத்தியது இதன் மூலம் கிராம கூட்டுறவுகளின் இட்டங்கிகள் மற்றும் அலுவலக கட்டிடங்கள் உருவாகின டாபிக் எனும் பயிற்சி மையம் மூலம் மேலாண்மை பயிற்சியை இக்கழகம் நிறைவேற்றியது இதற்கு அடுத்தபடியாக வரக்கூடியது கூட்டுறவு குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு மத்திய அரசு இக்குழுவினை அமைத்தது இக்குழுவின் தலைவராக ராம் நிவாஸ் மிர்தா என்பவர் செயல்பட்டார் கூட்டுறவில் தற்போதுள்ள சட்டங்கள் நடைமுறைகள் அவற்றில் தேவையான மாற்றங்கள் குறித்து ஆய்வு செய்ய இக்குழு கேட்டுக்கொள்ளப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்தாம் ஆண்டு இக்குழு தனது அறிக்கையை வழங்கியது இவ்வறிக்கையில் பல்வேறு பரிந்துரைகள் வழங்கப்பட்டன அரசு அலுவலர் அல்லாதவர்களை அரசின் பிரதிநிதியாக கூட்டுறவு நிறுவனங்களில் நியமிக்க கூடாது அரசு அலுவலர்களையும் குறைந்த எண்ணிக்கையிலேயே நியமிக்க வேண்டும் அவ்வாறு நியமிக்கும் அரசு அலுவலர்களுக்கும் தகுதி மற்றும் வரையறைகள் வகுக்க வேண்டும் சுயநலவாதிகள் கூட்டுறவில் இடம்பெறுவதை தவிர்க்க வேண்டும் ஒரு நபர் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான சங்கங்களில்தான் தலைவராகவோ நிர்வாக குழு உறுப்பினராகவோ எடுக்க வேண்டும் என்ற நிபந்தனை தேவையில்லை என்று இக்குழு கருத்து தெரிவித்தது தேர்தலை பதிவாளர் நடத்துவதற்கு பதிலாக சங்க பேரவையே நடத்த வேண்டும் என்றும் இக்குழு ஆலோசனை வழங்கியது இவை தவிர அரசு உள்ளாட்சி நிறுவனங்கள் மாநகராட்சிகள் உள்ள உபரி நிதிகளை கூட்டுறவுகளில் இட்டுவைப்பு செய்ய வேண்டும் என்றும் அவ்வாறு இட்டுவைப்பு செய்யும் முதலீட்டு தொகை காப்பீடு செய்யப்பட வேண்டும் என்றும் இக்குழு பரிந்துரைத்தது தேசிய கூட்டுறவு வங்கி அமைக்க வேண்டும் என்றும் தணிக்கைத்துறை தனி சுதந்திரமாக இயங்க வேண்டும் என்றும் இது கேட்டுக்கொண்டது மாவட்ட கூட்டுறவு ஒன்றியங்கள் பணியாளர்களுக்கும் கூட்டுறவுச் சங்க உறுப்பினர்களுக்கும் கூட்டுறவு பற்றிய கல்வி அறிவை ஊட்ட வேண்டும் என்று இக்குழு கேட்டுக்கொண்டது அடுத்தபடியாக வரக்கூடியது வெங்கடப்பையா குழு இக்குழுவினை ரிசர்வ் வங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் அமைத்தது ஆல் இண்டியா ரூரல் கிரெடிட் ரெவ்யூ கமிட்டி அனைத்திந்திய கிராமக் கடன் சீராய்வு குழு என்று இக்குழுவின் பெயர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதில் இக்குழு தனது பரிந்துரைகளை அறிக்கையாக அளித்தது விவசாயிகளிடம் அமைப்பு சாரா நிறுவனங்கள் எண்பத்தோரு சதவீத கடன் வழங்கியுள்ளன எனவே கூட்டுறவு சங்கங்கள் வழங்கும் கடன் அளவு போதுமானதாக இல்லை என்று இக்குழு அதிருப்தி தெரிவித்தது கடன் அமைப்பு முறையை வலுப்படுத்த வேண்டும் இதில் மாநில கூற்று வங்கிகள் பெரும் பங்கு ஆற்ற வேண்டும் மத்திய வங்கிகள் பயிர்க்கடன் அளிக்கும் முறையை எளிமைப்படுத்த வேண்டும் என்று இக்குழு கேட்டுக்கொண்டது கூட்டுறவுத்துறை அதிக எண்ணிக்கையிலான பணியாளர்களை துறையிலும் சங்கங்களிலும் நியமித்து அவர்களுக்கு முறையாக பயிற்சி அளிக்க வேண்டும் என்றும் இக்குழு கேட்டுக்கொண்டது தவணைப்படி கடன் செலுத்தாமல் யார் இருந்தாலும் அத்தகைய உறுப்பினர்களுக்கு புதிய கடன் வழங்கக்கூடாது கடன் வசூலில் தீவிரம் காட்ட வேண்டும் என்றும் இக்குழு கேட்டுக்கொண்டது நீண்டகால கடன் வழங்கி விவசாய கட்டமைப்புகளை பெருக்க வேண்டும் நலிந்தோருக்கு நிர்வாக குழுவில் இடம் அளிக்க வேண்டும் என்பது இக்குழுவின் மற்ற பரிந்துரை கால்நடை பராமரிப்புக்கு மத்திய கால கடன் வழங்க வேண்டும் இடுபொருள் வழங்கவும் விளைபொருள் விற்கவும் அரசே நடவடிக்கை எடுக்க வேண்டும் கூட்டுறவு கல்வி மூலம் நல்ல தலைவர்களை அனைத்து மட்டங்களிலும் உருவாக்க வேண்டும் கடன் வழங்கும் போது அடமான வைக்கக்கூடிய சொத்தை கருத்தில் கொள்ளாமல் உற்பத்தியை கருத்தில் கொண்டு கடன் வழங்க வேண்டும் பணியாளர்கள் நியமனத்தில் உள்ளூர் பிரமுகர்களின் ஆதிக்கமும் செல்வாக்கும் அதிகமாக தலையீடு உள்ளது இதை மாற்றி திறமை உள்ளவர்கள் கூட்டுறவுச்சிகங்களில் பணி நியமனம் செய்யப்பட வேண்டும் என்று இக்குழு கேட்டுக்கொண்டது சேமிப்புகளை ஊக்கப்படுத்த வேண்டும் என்றும் சிறு விவசாயிகளின் நலனுக்காக ஒரு அமைப்பினை உருவாக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டது இதன்படிதான் ஸ்மால் ஃபார்மர்ஸ் டெவலப்மெண்ட் ஏஜென்சி சிறு விவசாயிகள் மேம்பாட்டு நிறுவனம் ஒன்று உருவாக்க வழிவகை நடந்தது மேலும் அந்த காலகட்டத்தில் கடன் வசூலை அதிகரித்து காட்டுவதற்காக உறுப்பினர்கள் கடன் திரும்ப செலுத்தாத போதும் கூட அந்த கடன் வசூல் வந்ததாக ஈடு மூலம் வரவு வைத்து அடுத்த நாளை அவர்களுக்கு புதிய கடன் பட்டுவாடா செய்வதாக கணக்கெழுதும் முறை சில வங்கிகள் பின்பற்றின இதை கண்டறிந்த வெங்கடப்பையா குழு இதுபோன்ற முறைகேடான கடன் வசூல் கடன் வழங்குதல் கூடாது என்றும் உண்மையான கடன் வசூலை ஊக்குவிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டது வெங்கடப்பையா குழுவிற்கு அடுத்தபடியாக வரக்கூடியது சிவராமன் குழு இக்குழுவை ரிசர்வ் வங்கி அமைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு விவசாயம் மற்றும் கிராமப்புற வளர்ச்சி குறித்து ஆராய்ச்சி செய்து அறிக்கை சமர்ப்பிக்க இக்குழு கேட்டுக்கொள்ளப்பட்டது இக்குழுவின் முக்கியமான பரிந்துரை எஃப்எஸ்சிஎஸ் மற்றும் லேம்ப் ஃபார்மர்ஸ் சர்வீஸ் கோஆபரேட்டிவ் சொசைட்டி லார்ஜ் சைஸ்டு மல்டி பர்பஸ் ஆதிவாசிஸ் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் என்ற இரண்டு வகையான பெரிய அளவிலான சங்கங்களை உருவாக்க இக்குழு பரிந்துரைத்தது கூட்டுறவு கடனை பற்றி வேண்டுமென்றே கடன் செலுத்தாதவர்கள் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுத்து தண்டிக்க வேண்டும் என்றும் இக்குழு கேட்டுக்கொண்டது இக்குழுவின் முக்கியமான பரிந்துரை நபார்டு வங்கி அமைக்க வேண்டும் என்பது ஆகும் அதோடு கிராம வங்கிகளை அமைக்கவும் இக்குழு பரிந்துரைத்தது தேசிய அளவில் மாநில அளவில் கூட்டுறவு ஒன்றியங்கள் கூட்டுறவு கல்வியில் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டது மேலும் பிரதம கூட்டுறவுச் சங்கங்களின் வளர்ச்சிக்காக தனியாக ஒரு நிதியை மாநில வங்கியும் மத்திய கூட்டு வங்கிகளும் உருவாக்க வேண்டும் என்றும் இக்குழு பரிந்துரை செய்தது அதற்கு அடுத்தபடியாக வரக்கூடியது அர்த்தநாச நாரீஸ்வரன் குழு இக்குழுவினை மத்திய அரசு செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் அமைத்தது பதினோரு பேர் இக்குழுவில் இடம்பெற்றிருந்தனர் இக்குழு முக்கியமாக கூட்டுறவு இயக்கத்தில் மக்களாட்சி மற்றும் தன்னாட்சி நிலவ வேண்டும் என பரிந்துரைத்தது கூட்டுறவு நிர்வாகத்தில் வல்லுநர்கள் இடம்பெற வேண்டும் என்றும் கருத்து தெரிவித்தது பதிவாளர் என்பவர் குற்றம் கண்டுபிடிப்பவராக இல்லாமல் கூட்டுறவுச் சங்கங்களின் வளர்ச்சிக்கு வித்தடுவராக இருக்க வேண்டும் என்றும் கருத்து தெரிவித்தது பதிவாளருக்கு பதிலாக கூட்டுறவு இணையங்கள் பிரதம சங்கங்களை கண்காணிக்க வேண்டும் வழிநடத்த வேண்டும் என்றும் இக்குழு கேட்டுக்கொண்டது இதற்கு அடுத்தபடியாக இறுதியாக வருவது திரு குஸ்ரோ குழு இந்த குழுவை அக்ரிகல்ச்சரல் கிரெடிட் ரெவ்யூ கமிட்டி என்று அழைப்பார்கள் மத்திய அரசு மற்றும் உலக வங்கியின் ஆலோசனையின் பேரில் ரிசர்வ் வங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இக்குழுவை அமைத்தது குழுவின் தலைவர் திரு குஸ்ரோ அவர்கள் ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி தமது அறிக்கையை அளித்தார் இக்குழுவில் பல்வேறு பரிந்துரைகள் இடம்பெற்றன கூட்டுறவு இயக்கத்திற்கு தன்னாட்சி வழங்க வேண்டும் நிர்வாக குழுவின் தேர்தல் உடனுக்குடன் நடைபெற வேண்டும் என்பது இக்குழுவின் ஆலோசனை நிர்வாக குழுவை கலைப்பது போன்ற அரசின் தலையீடுகள் கூடாது என்றும் இதற்காக சட்டத்தில் திருத்தங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் இக்குழு ஆலோசனை வழங்கியது கூட்டுறவு பணியாளர்களுக்கு உயர் கல்வித் தகுதி நிர்ணயிக்க வேண்டும் என்றும் சிறப்பு பயிற்சி அளிக்க வேண்டும் என்றும் சம்பள உயர்வும் சேவை திறனுக்கு ஏற்ப ஊக்கத்தொகையும் அளிக்கவும் இக்குழு பரிந்துரை செய்தது இந்திய தேசிய கூட்டுறவு வங்கி நேஷனல் கோஆபரேட்டிவ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ற ஒரு அமைப்பினை உருவாக்கி கூட்டுறவு இயக்கத்தை தேசம் தழுவியதாக வளர்க்க வேண்டும் என்றும் இது ஆலோசனை வழங்கியது கூட்டுறவு நிறுவனங்கள் தங்களுக்கு மேல் உள்ள நிதி வழங்கும் வங்கிகளை எதிர்நோக்காமல் மக்களிடம் சேமிப்பு மற்றும் இட்டு வைப்புகளை பெற்று நிதி ஆதாரத்தை பெருக்க வேண்டும் இவ்வாறு நிதி ஆதாரத்தை பெருக்கினால் தேசிய அளவில் சேமிப்பையும் வளர்ச்சியையும் ஏற்படுத்தலாம் மேலும் அகில இந்திய அளவில் உள்ள பிரதம கூட்டுறவு சங்கங்களில் சுமார் நாற்பத்தி நான்கு சதவீத சங்கங்கள் நட்டத்தில் இயங்குகின்றன சுமார் எழுபது சதவீத சங்கங்களுக்கு முழு நேர சம்பளம் பெறும் செயலாளர் இல்லை இந்த நிலைமை மாற்றி அமைக்க வேண்டும் இதற்காக வணிக வளர்ச்சி திட்டம் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் பிளான் ஒன்றை தயாரித்து அமுல்படுத்தி ஒவ்வொரு சங்கங்களும் தன்னிறைவுள்ள சங்கங்களாக இயங்க வேண்டும் என்று இக்குழு பரிந்துரைத்தது மற்ற குழுக்களை பற்றி அடுத்த காணொலியில் சந்திக்கலாம் நன்றி